வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் அலாஸ்காவில் வாழ்ந்து வரும் எஸ்கிமோ மக்கள் பேசி வரும் இனுப்புட்டான் மொழியிலிருந்து சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அலாஸ்கா இனுப்புட்டான் மொழியில் சிக்னக என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. ரைப் ஃப்ரூட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல்லே செக்னக, எஸ்ஐஜி செக்னக, என்ஏக்யூ சிக்னக். சிக்னக் என்றால் நண்பர்களே அது ஒரு தமிழ்ச்சொல். செங்கனியாக நான் இடையே இன் என்ற எழுத்தை சொருகி படிக்கிறேன். சிக்னக செங்கனியாக என்ற தமிழ்ச்சொல்லானது அங்கே மாறுபட்ட உச்சரிப்பில் சிக்னக என்று வழங்கப்படுகிறது. ரைப் ஃப்ரூட் என்ற பொருளில் செங்கனியாக என்ற குறுநாள் ஃப்ரூட் அல்மோஸ்ட் ரைப் என்ற பொருளாகும். ஃப்ரூட் அல்மோஸ்ட் ரைப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல்லே செங்கனியாக. இந்த சொல்லானது அங்கே செக்னக என்று அலாஸ்காவில் வழங்கப்படுகிறது. செங்கனியாக செக்னக. சிக்னக என்ற சொல்லில் நான் இடையே இன் என்ற எழுத்தை சொருகி படிப்பதை நீங்கள் கவனிக்கவும். மேலும் நண்பர்களே, டு மேக் நாய்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு எஸ்கிமோ பதம் என்னவெனில் சிட்டிக்யூ, SIITIQ சிட்டிக்யூ. சிட்டிக்யூ என்ற எஸ்கிமோ சொல்லுக்கு டு மேக் நாய்ஸ் என்பதன் பொருளாகும். சிட்டிக்யூ என்ற எஸ்கிமோ சொல்லில் சா தா கா என்ற கன்சோனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. சிட்டிக்யூ சா தா கா, அதை நாம் ஓசை இடுக என்று படிக்க வேண்டும் நண்பர்களே. ஓ என்ற உயிரெழுத்தை நாம் முன்னில் சேர்த்து சிட்டிக்கு என்ற சொல்லை ஓசை இடுக என்று படிக்க வேண்டும். அதற்கு பதிலாக சிலர் சத்தம் இடுக என்று படிக்கிறார்கள். அப்படி படிக்கும் பொழுது அது வடச்சொல்லாக மாறிவிடுகிறது. ஆக ஓசை இடுக என்ற ஒரு தமிழ் சொல்லே எஸ்கிமோ மொழியில் சிட்டிக்யூ என்று வழங்கப்படுகிறது. அதை நாம் ஓசை இடுக என்று நாம் படிக்க வேண்டும். தி தமிழ் வேர்ட் ஃபார் டு மேக் நாய்ஸ் இஸ் ஓசை இடுக. இட் இஸ் தேர் இன் எஸ்கிமோ லாங்குவேஜஸ் சிட்டிக்யூ. தி தமிழ் வேர்ட் ஃபார் அல்மோஸ்ட் ரைப் ஃப்ரூட் இஸ் செங்கனியாக. இட் இஸ் தேர் இன் எஸ்கிமோ லாங்குவேஜஸ் சிக்னக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.